எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் டூ கர்ஸ் ஹேப்பன், சாபம் பலிக்குமா? நான் இந்த ராஜயோக மெடிடேஷனை கடந்த 11 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ராஜயோகம் சொல்லிக் கொடுக்கறது ஆத்மாக்களின் தந்தை பரமாத்மா. அவரை தான் உலகம் அல்லாஹ், ஜஹவா, காட், சிவா அப்படின்னு வேறு வேறு பேரில் கூப்பிட்றாங்க. அவர் இந்த 11 வருஷம் நான் படித்த எந்த ஒரு டெக்ஸ்ட்லேயுமே சாபம் பலிக்கும் அப்படின்னு எங்கேயுமே சொன்னது கிடையாது. அப்போ இந்த சாபம்லாம் நம்ம எங்கே கேள்விப்பட்டிருக்கோன்னா, மகாபாரத ராமாயண கதைகளில் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், கரெக்டா? அப்போது அந்த சாபம் கேட்கும்போது அப்போது அதெல்லாம் என்ன கதையானா, ஆமாம், ராமாயணமும் மகாபாரதம் கதை தான். ராமாயணம் வால்மீகி எழுதின கதை, மகாபாரதம் வியாசர் எழுதின கதை, ஓகேவா? ராமர் சீதை வாழ்ந்திருக்கிறாங்க, ஆனால் சீதையை கடத்தப்படவில்லை. இதெல்லாம் ராஜயோக பார்வை, ஓகேவா? இப்போது நீங்கள் விட்லாச்சாரிய படம்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து அதிகமாக அந்த சாபம் கொடுக்குறது வந்து சாது சன்னியாசிகள் தான். ரொம்ப கோபக்காரங்களாக இருப்பாங்க, அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் பண்ணால் உடனே நான் சபிக்கிறேன்னு வாங்க. அதை சபிக்கிறது எப்படின்னா, நீ நாயா போ, கழுதியா போ அப்படின்வாங்க. டக்குன்னு அடுத்த செகண்ட் அவங்க அப்படி மாறிடுவாங்க. இந்த விட்லாச்சாரிய படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ ராஜயோகத்தில் பரமாத்மா சொல்கிறார், மனிதர்கள் மனிதர்களாக தான் பிறவி எடுக்கிறாங்களே தவிர வேறு எந்த விலங்குகளாகவும் எடுக்கிறது கிடையாது. அதை ரொம்ப கிளியர் கட்டாக சொல்கிறார். இப்போ ரொம்ப சீரியஸாகவே பேசுவோமே, ஒருத்தர் சாபம் கொடுத்தா பலிக்குமா பலிக்காதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு 11 வருஷமாக அந்த ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், எனக்கு இறைவனை கனெக்ட் பண்ண தெரியும், நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, நான் ஒருத்தரை பார்த்து நீ வந்து நெட் ரோட்டுக்கு வந்துடுவ அப்படின்னு நான் சபிக்கிறேன்னு வச்சுப்போம், அது நடக்குமா? நடக்காது. இதை கேட்குறவர் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஐயோ இவர் 11 வருஷமாக மெடிடேஷன் பண்ணுறாரு, ரொம்ப நல்லவர், இவர் வந்து இறைவனோட கனெக்ட் பண்ணுறாரு, இவர் போய் என்ன நெடு ரோட்டுக்கு வந்துடும் சபிஸ்டாரேன்னு சொன்னதை நம்புனாருன்னு வச்சுக்கோங்க, அவர் அப்படி வந்துடுவார். ஆட போயா, நீ என்ன வேணால் சொல்லிட்டு போய், எனக்கு ஒன்றுமே ஆகாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. இவ்வளோதான் விஷயம். இப்போ சாபம் பலிக்குதான்னா, நீங்கள் சொன்ன வார்த்தை அப்படியே நம்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கடை கடை கடன்னு படிப்படியாக இறங்கிடுறீங்க, என்ன பயம் வந்துடுது உங்களுக்கு. அதனால் விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும், புரியுதுங்களா? எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்கிறோம்னா இதுக்கு தான் சொல்கிறோம். ஸோ சாபம் பலிக்குதான்னா, நீங்கள் அதை நம்பிட்டீங்கன்னா பலிச்சிடும். இப்போ சாபம் பலிக்காது அப்படின்றதுக்கு நடைமுறை எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது அமெரிக்க ஜனாதிபதி, நான் சொல்கிறது போன ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், அவரை வந்து அமெரிக்காவிலே நிறைய பேருக்கு பிடிக்கல. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, சபிச்சிருப்பாங்க, கரெக்டாக? இந்த ஆள் ஒழிஞ்சிடணும், இந்த ஆள் இருக்கவே கூடாது, காலி ஆகிடணும் அப்படின்னு நிறைய இன்னும் உருவாக்கியிருப்பாங்க. இதாகிடுச்சு அவருக்கு. இப்போ பாரதத்துக்கு வரமே தமிழ்நாடு அரசியல்வாதிகள் எப்பவுமே அப்படி தான், டெமோக்ரஸியில் எப்படின்னா பாதி பேருக்கு பிடிக்கும் பாதி பேருக்கு பிடிக்காது. அப்போ ஒரு அரசியல் தலைவர் ஒருத்தருக்கு ஒரு ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி தான் பேசுவாங்க, கரிஞ்சு கொட்டுவாங்க, நீ கட்டையில் போவ, அழிஞ்சு போவ, உருப்பிட மாட்டே, நீ நடுரோட்டுக்கு வந்துடு, இப்படிலாம் திட்டி தீர்த்துருவாங்க. அது மாதிரி ஆயிடுறாரா அவர்? இப்போ பாரத பிரதமர்கள் எந்த கட்சி வேணா இருக்கட்டும், அவங்கள வந்து எலெக்ட் பண்ணவங்களுக்கு பிடிக்கும், எலெக்ட் பண்ணாதவங்களும் சுத்தமாக பிடிக்காது. உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, அவர் உருப்பிடவே கூடாது, நல்லவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? அவர் அந்த மாதிரி ஆயிடுறாரா என்ன? கிடையாது. ஸோ யாராவது ஒருத்தர் இந்த சாபம்னு ஒரு கேள்விப்படுறீங்க, அது கேட்குறீங்கன்னா, அதை நீங்கள் நம்பிட்டீங்கன்னா, உள் வாங்கிட்டீங்கன்னா அன்னையிலேருந்து உங்களுக்கு அழிவு ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம், ஓகே? ஸோ இதில் கிளியராக இருக்கும், சாபம் பலிக்காது, அவ்வளோதான். இப்போ சாபம் கொடுக்குறவங்க கதை சொல்லுவோம். இப்போ நான் சும்மா சொன்னேன், ஒருத்தர் நல்லா இருக்க மாட்டார், ரோட்டுக்கு வந்துடுவான்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு என்ன ஆகும்னா, எனக்கு பாவம் ஏறும். ஏன்னா ராஜயோகம் என்ன சொல்லுதுன்னா, எண்ணம் சொல் செயல் மூலமாக நம்ம யாருக்கும் துக்கம் தரக்கூடாது, இதுதான் ராஜயோகா படிப்பினை, ஓகேவா? அப்போது நான் ஒருத்தர் வந்து நல்லா இருக்கக்கூடாது, நீ ரோட்டுக்கே வரணும்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அது இவ்வளோ பெரிய பாவ செயல், கரெக்டாக? அது வார்த்தையிலே சொல்லிட்டேன், ஓகே, அதனால் எனக்கு பாவம் ஏறும். அந்த பாவத்தை நான் வந்து மெடிடேஷன் வழியாக தான் கொண்டு வரணும், இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், இந்த மாதிரி நான் ஒரு தவறு பண்ண மாட்டேன் அப்படின்னு கனெக்ட் பண்ணி சொல்லணும். அப்போ தான் அந்த பாவம் குறையும், ரெண்டும் குறையாது, புரியுதுங்களா? இதுதான் சாபத்தினை பற்றிய விளக்கம். ஸோ நான் படித்த ராஜயோகத்தில் 11 வருஷத்தில் எங்கேயும் பரமாத்மா சாபம் கொடுத்தா பலிக்கணும்னு சொன்னது கிடையாது, சரியா? நீங்கள் அதை நம்பிட்டீங்கன்னா, உள்வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது நடக்கிற மாதிரி நடக்கும், நடந்துடும். ஏன்னா நீங்கள் நம்பிட்டீங்கன்றதுனால. ஸோ அதனால் இந்த சாபத்தை பற்றிலாம் பயப்படாதீங்க, நீங்கள் நேர்மையான வாழ்க்கை வரங்க. யார் ஒருத்தர் எண்ணம் சொல் செயல் மூலமாக யாருக்கும் துக்கம் தரலையோ அவங்களுக்கு எந்த துக்கமும் வராது. இது வந்து ட்ராமா நமக்கு கொடுக்குற ப்ரொடெக்ஷன், இறைவன் நமக்கு கொடுக்குற ப்ரொடெக்ஷன். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.